हाई डी स्टूडेंट्स नंब इत कोशन पाकल इंकशन कस इनवर्स आफ माइनस एक्स इज फाइव माइनस कॉस इनवर्स आफ दिस पॉजिटिव वैल्यू अब कमे यूस पड़ी नम्बर फॉर्मुला वर्क आउट पड़िटो इत वो ट्रूवान कहें फर्स्ट एसआर नो टाइप और कोशन कस इट ट्रू अब कस्ट नहीं ट्रू आफ फालसान फर्स्ट ट्रू ते ट्रू அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். உங்கள் ஆன்சருக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். நீங்கள் நான் எப்படி அந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும், கேட்குற கொஷனுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணணும். எஸ் அப்போ நம்ம என்ன செஞ்சிடலான்னா ஃபஸ்ட்டு எஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் இன்வர்ஸுக்குள்ளார நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாங்கன்னா நான் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் இதை வந்து பாசிட்டிவ் நம்பராக மாற்றிக்குவேன். அப்போ ஈஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈஸ் ட்ரூ அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த கொஷனுக்கு முதல்ல நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க ட்ரூ. இது மாதிரிலாம் எழுத மாட்டீங்க, இதனாலே கீழே வந்து இந்த ஸ்டேஜுக்கு ஒரு மார்க் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிடுவான். இதுக்கப்புறம் இதுக்கு ஜஸ்டிஃபை ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னொரு மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதுக்கு ஒரு மார்க்குக்கு நீங்கள் எழுதாமல் விட்டுருவீங்க. இப்போ ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து எப்படி இதை போல் வருது? ஸோ நான் எப்படி இதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்களேன். லெட் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஆர்ஹெச்எஸ் பார்ட்டை விட்டுடுங்க, நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் அதை என்ன செஞ்சுருவீங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் டூ அப்படின்னு கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு இதே போல் நம்ம ஒயின்னு தான் பேர் கொடுத்துக்கோம். இதை மாதிரி பேர் கொடுத்தோடனே இங்கே இருக்கிற இந்த மைனஸ் எக்ஸை பற்றி ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியும். இங்கே கிடைக்க போகிற இந்த ஒய்யை பற்றி ஒரு விஷயத்தை எழுத முடியும். நான் எழுதி காமிக்கட்டுமா? இந்த மைனஸ் எக்ஸ் வந்து ஐ எம் ஷோர் தட் இட் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் இதுக்குள்ளார இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒய் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா இட் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஜீரோ கமா பை ஜீரோ கமா பை ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் கமா ஒனில் இருக்கணும். ஓகே ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இதுதான் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்ற கர்வு. இந்த இடம் ப்ளஸ் ஒன், இந்த இடம் வந்து ஓகே மைனஸ் ஒன், இந்த இடம் ஜீரோ, இந்த இடம் பை. ஸோ எக்ஸோடைய வேல்யூவை பாருங்கள், எக்ஸோடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரலையும் இருக்குது. அந்த கர்வ் வந்து நம்ம அவ்வளோ நேரம் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ நேரம் ஏறக்குறைய ஒன் வீக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த கர்வெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் மறக்கவே கூடாது. எக்ஸோடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் இதுக்குள்ளார தான் இருக்கணும். இந்த இடத்துல இருக்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கிற நம்பர் வந்து இதுக்குள்ளார தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒய் இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒய்யோடைய வேல்யூஸ் தட்ஸ் அ ரேஞ்ச் ரைட், கிடைக்கிற வேல்யூ தான் ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் வந்து ஜீரோ டு பைக்குள்ளார இருக்கணும், ஜீரோ டு பைக்குள்ளார இருக்கணும். ஸோ இதை நம்மளால் எழுத முடியுது. இப்போ நம்ம அடுத்து என்ன செஞ்சலான்னா அந்த காஸ் இன்வர்ஸை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். அப்போது வந்து காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கரெக்டாக இருக்குண்ணா? ஸோ இந்த காஸ் இன்வர்ஸை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இதுக்கு நான் வேறு மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். நான் இந்த டைமில் அதை குழப்பிக்க விரும்பலை. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோன்ற மாதிரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னா இந்த இந்த மைனஸ் எட்னு வந்து இங்கே வச்சிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் காஸ் ஒய் ஓகேவா? இந்த ப்ரூஃப் வந்து எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வராது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருக்கேன் பாரு, இதை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன். எடுத்து எழுதின உடனே ஐ எம் சேயிங் சம்திங் அபவுட் திஸ் மைனஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறேன்னா அந்த காஸ் இன்வர்ஸை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் தட் இஸ் நாட் எ ரைட் எக்ஸ்ப்ளனேஷன். அது நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அதுக்கு. பட் இப்படியே இருக்கட்டும், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை மைனஸால் பெருக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய். இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் சேரும் பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். இந்த இடம் தான் கண்டிப்பாக மறக்கும். இது எக்ஸ் ஈக்குவல் டு இதை காஸ் ஆஃப் பை மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாமா? ஃபை மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாமா? பாருங்கள் காஸ் ஆஃப் ஃபை மைனஸ் ஒய் இப்படி எழுதலாமா பாருங்கள் இதை. ஏன்னா 180 டிகிரி வந்தால் காஸ் காஸாகவே இருக்கும். ஃபை மைனஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட்டில் வந்து செகண்ட் குவாட்ரன்ட்டில் வந்து காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரன்ட்டில் காஸ் நெகட்டிவாக இருக்கும். அதனால் இங்கே முன்னாடி மைனஸ் போட்டுட்டு இதை காஸ் ஒய்ன்னு எழுதலாம். மேலே இருக்கிற ஸ்டெப்பும் கீழே இருக்கிற ஸ்டெப்பும் ஈக்குவல் தான்.
ஓகேங்களா சரி இப்போ என்னுடைய அடுத்த கொஸ்டின் சார் இந்த இடத்துல காஸ் ஆஃப் பை ப்ளஸ் ஒய்ன்னு எழுதியிருக்கலாமே ஏன் சார் நீங்கள் பை மைனஸ் ஒய்ன்னு எழுதுனீங்க அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த வேல்யூ வந்து இந்த பிரின்சிபல் வேல்யூக்குள்ளார இருக்கணும் நீங்கள் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல் வேல்யூ விட்டு தாண்டி வெளியே போயிடும் அதனால் மைனஸ் ஒய்ன்னு தான் நீங்கள் கண்டிப்பாக போடணும் மைனஸ் ஒய்னு தான் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் இது இந்த இன்டர்வல்குள்ளார இது மெயின்டைன் ஆகும் இந்த இன்டர்வல்குள்ளார மெயின்டைன் ஆகும் ஓகே காஸ் பை மைனஸ் ஒய் ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சிடலாம்னா இந்த காசை திரும்பவும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஒய் பை மைனஸ் ஒய் இப்போ ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிடலாம் பாருங்கள் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துல அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் இந்த இடத்துல வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் இதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன் இதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்போ என்ன வந்துடும்னா இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் ஓகேவா ஸோ இப்போ ப்ரூஃப் கிடச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் பட் திஸ் நெகட்டிவ் நம்பர் லைஸ் பிட்வீன் மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் அப்படி இருக்கும்போது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ நான் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணுன்னா திரும்ப வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரூஃபை கொடுங்க வில் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ